ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப்ரிக்கன் டைரிஸ் பை விக்கி ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன விளாட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆக்சுவலாக என்கிட்ட வீட்டில் இருக்கிற வந்து நாய்க்குட்டிகள் அது என்னென்ன பிரீடு அப்புறமா வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து நான் கொடுக்குறேன் அப்புறம் அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் அந்த வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த டிவாம்பிங் டேப்லெட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஸோ நான் எப்படி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பக்கூ ஆங்க பாரு ஸோ இவனோட பேர் வந்து பக்காடி இவனோட பேர் வந்து பக்காடி இது வந்து ஒரு மெயில் பப்பி இது என்ன ப்ரீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மால்டிசி பூடல் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு தான் வந்து இந்த பப்பி இது வந்து ரொம்ப ஹைட்டு ஒன்றும் வராது அது மாதிரி இந்த மாதிரி முடி ஜாஸ்தியாக இருக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் வீக்ஸில் வந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தது இப்போ வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் அந்த சின்னதாக குட்டியாக அவ்வளோதான் இருக்கும் அது ஓகேங்களா ஸோ வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம இந்த பட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம நாய்க்குட்டிகளுக்கு கரெக்டாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு எயிட் வீக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் எடுக்கணும் அப்புறம் ஒரு செகண்ட் மந்த் ஆகும்போது தேர்டு மந்த் வரும்போது ஒரு வேக்சினேஷன் வரும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு மூணு வேக்சினேஷனும் ஒரு ரேபீஸும் உண்டு ஃபஸ்ட் இயரில் அப்புறம் செகண்ட் இயரில் வந்து நம்ம ரினியூ மட்டும் பண்ண வேண்டிய வரும் ஓகேங்களா ஸோ இந்த பூடுள் ப்ரீடு வந்து நம்ம வெளியே ஜாஸ்தி இடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வளர்ந்து அது நல்லா ஸ்டடியாகி வர்றது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லைனா அந்த பேக்டீரியா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதனோடய ஹைட்டு மொத்தமே வந்து இப்போது இவ்வளோ தான் இருக்கும் ஆமாம் ரொம்ப சின்ன ஹைட்டு இப்போ இவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை இங்கே வேறு கொஞ்சம் நாய்க்குட்டிகள் இருக்குது எல்லாம் சண்டை சண்டை போட்டு கடிச்சு வச்சதுனால வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இதுதான் வந்து மால்டிசி பூடல் பக்கு வா ஆ ஓகே இது வந்து ஆமாம் ஆமாம் இது வந்து ஸ்வீட் சூப்பரீடு இது பேர் பார்த்தீங்கன்னா மில்லி இந்த வீட்டோட பெரிய வில்லி தான் அது இதுதான் வந்து இந்த பக் இந்த பக்காடியை வந்து ஃபுல்லாக கடிச்சு வச்சது ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பயங்கர சண்டை இந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா ஷீட்ஸு ப்ரீடு ஷீட்ஸு ப்ரீடு இது வந்து இப்போ வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் ஆச்சு மில்லி அங்கே பாரு மில்லி பாரு இது இந்த ப்ரீடும் வந்து ஷீட்ஸ் ஒரு ஒரு எயிட் ம எயிட் நைன் மந்த்ஸ் ஆக போகுது இது வந்து ஃபீமேல் ப்ரீடு இது வந்து ஃபீமேல் இந்த நாய்க்குட்டி வந்து ஃபீமேல் இது இவங்களும் சேம் நம்ம அந்த பூடல் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ரொம்ப ஹைட் வர மாட்டாங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபீட்டுக்கு மேலே ஒன் ஃபீட்டு கூட வராது இந்த ப்ரீட் எல்லாமே இப்போ நான் கீழே விட்டு காட்டுறேன் பார்த்தா தெரியும் இங்கே வாமில்லி ஆ இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இதுவுமே வந்து நம்ம வெளியே வந்து ஜாஸ்தி இட்டோம் அப்படின்னா வந்து இந்தந்த கண்ணுக்கிட்ட வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி கொஞ்சம் அந்த அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் வீட்டிலையும் ஒரு இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணுது இந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மால்டிசி பூடு மாதிரியே வந்து ஹோம் ஃப்ரெண்ட்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பட் புது ஆள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக குறைக்கும் கடிக்காது நல்லா குறைக்கும் இவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மில்லி வந்து எங்களுக்கு மட்டும் பயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு பயம் உண்டு அது மாதிரி எண்ணெய் அடித்தாலும் திட்டினாலும் வாங்கிப்பாங்க இந்த பக்குவ பார்த்தா மட்டும் வந்து இவங்க ரெண்டு இதுக்கும் ஆகாது பயங்கர சண்டை போடக்கூடிய ஆள் ஸோ அடுத்து இன்னொருத்தர் உண்டு ஒரு பெரியார் ஒருத்தர் இருக்கார் நான் அவரை அவங்களுக்கு காட்டுறேன் கைலோ கைலோவா கைலோ இது தான் நாங்கள் ரீசண்டாக லாஸ்ட் வீக் வாங்கின ஒரு நாய்க்குட்டி இது வந்து கக்கேஷியன் செப்பேட் அப்படின்னு பேர் ஜெர்மன் செப்பர்டோட ஒரு இன்னொரு டைப் ஆஃப் ப்ரீடு ஜெர்மன் விட நல்லா ஹைட்டாக வரும் நல்லா முடியும் வரும் இது இப்போ செவன் வீக்ஸ் தான் ஆச்சு செவன் வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வைட்டாக இருக்கும் நல்ல இது ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஹைட்டுக்கு வரும் இது வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் ஸோ இது தான் இந்த ப்ரீடு கக்கேஷியன் ஷெப்பார்டு இதுவும் வந்து இது கொஞ்சம் அக்ரெசிவாகவும் வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம அந்த போடல் ஷீட்ஸு மாதிரி வந்து ஒரு காமன் குவாய்டு கிடையாது புதுசாக வர ஆளுங்கக்கிட்ட அப்புறமா நல்லா கொஞ்சம் அக்ரஸிவான டைப் வளர்ந்து வரும்போது இதுக்கு நம்ம ஃபுட்டு வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி நம்ம கொடுக்கணும் நம்ம சிக்கன் அப்புறம் சூப்பு அந்த மாதிரி இது கொடுக்கணும் வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ப்ரீடுக்கும் சேம் டைப் தான் வேக்சினேஷன் நம்ம எடுக்க வேண்டியது ஸோ வந்து வேக்சினேஷனில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஃபுட்னாலும் கொடுக்கலாம் இந்த இந்த மாதிரி டைப்பு நாய்க்குட்டிகளுக்கு வந்து பட் நம்ம ஸ்வீட்ஸு பூடலுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆறு வீக்ஸில் கொண்டு வரும்போது நம்ம அந்த பிஸ்கட்டு அப்புறம் கொஞ்சமாக இந்த ஹார்ட் சாப்பாடெலாம் நம்ம கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து அந்த லேக்டோகன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள ஃபுட்டு தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இவரோட வீடு வந்து அங்கே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது அதுதான் வந்து கையிலோட வீடு சார் அங்கே ஸ்டே பண்ணிப்பார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த இந்த காலில் வந்து இந்த சின்ன குட்டியாக வாங்கும் போது நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா இந்த இப்போ எனக்கு அந்த கையில் அந்த ப்ராப்ளம் வந்திருக்குது இந்த காலில் இந்த பாம்பில் உள்ள ஸ்கின் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது எல்லாம் அந்த ஸ்க்ராட்ச் ஆகி நடக்க முடியாமல் ஆச்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ரெடி ஆகியிருக்கு ஸோ மாதிரி நம்ம ஒரு சிக்ஸ் வீக்ஸு செவன் வீக்ஸில் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க எல்லோரும் வெளியே நாய் குட்டிங்களை சேல்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ஹார்ட் சர்ஃபேஸில் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ கொஞ்ச நாள் அந்த டைலெல்லாம் ஸ்மூத் சர்ஃபேஸில் விட்டு பழகிட்டு அப்புறமா நம்ம கொடுக்கும்போது வந்து சரியாக இருக்கும் இதெல்லாம் முடித்ததுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டிவாம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும் இவங்க வயரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதுவும் எப்படி கொடுக்கணுங்கிறத காட்டிடுறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து இந்த வீட்டில் ஒரு பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு டான் மாதிரி அவரை கூப்பிட்டு வரேன் பீக்கு இவருக்கு இப்போ வந்து ஒரு வயசு ஒரு வயசு ஆக ஆச்சு ஒரு வயசு ஆக போகுது ஒரு ஆமாம் ஆமாம் இதுவும் ஸ்வீட் சூப்பரீடு தான் ஓகேங்களா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய முடி இருந்து நிறைய முடி சடை பிடிச்சதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே நம்ம மாதிரி பெட்டு க்ரூமிங் ஷாப் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கொண்டு போய் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணதுனால எப்படி இருக்குது இது இந்த நாக்கு வந்து இவரோட தனி ஸ்டைல் இந்த பீக்கோட தனி ஸ்டைலு இவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது பீக்கு இங்கே பாரு பீக்கு ஹாய்சொல் எல்லாத்துக்கும் பீக்கு ஹாய் ஹாய்ச்சொல் இது முடி நல்லா வளர்ந்து வரும்போது நல்லா ஜாஸ்தியாக முடி வரும்போது ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்கும் ஆமாம் இது கொஞ்சம் இது வளர்ந்ததுனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது எல்லா கூடையும் சண்டை போடுறது புதுசாக யார் வந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க பயங்கரமாக சத்தம் போடுவாங்க ஓகேங்களா பீக்கு சரி இப்போ நம்ம வந்து எங்களுக்கு டேப்லெட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு மில்லிக்கு கொடுத்துடலாம் மில்லிவா ஸோ அந்த டிவாம்பிங் டேப்லெட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென் கேஜி வரைக்கும் ஹாஃப் டேப்லெட்டு கொடுக்கணும் இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஓகேங்களா அந்த டேப்லெட் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஸோ ஆமாம் இது வந்து ஹாஃப் டேப்லெட்டு டென் கேஜி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டென் கேஜி வெயிட் வரைக்கும் ஹாஃப் டேப்லெட்டு ஒன்சின்னா மந்த்து கொடுக்கணும் ஓகேங்களா கிலோ வச்சு பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன் கிலோ கரெக்டா அதுங்க வாயை பிடிச்சிட்டு மில்லி மில்லிந்தா மில்லியுந்தா மில்லிந்தா ஆ ஓகே 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 ஸோ இதே மாதிரி வாய்க்குள்ளே கை விட்டு தான் கொடுக்கணும் டேப்லெட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டேப்லெட்டு நான் மற்ற எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஒவ்வொருத்தரவாக கூப்பிட்டுட்டு கொடுத்துடலாம் வா பக்குவா டேப்லெட் நல்லா இருக்கா மில்லி உனக்கு வேணுமா அடுத்த டேப்லெட்டு ஒன்று தான் அது பாதி தான் அது டேப்லெட் தான் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்குக்கு வந்து டேப்லெட் கொடுக்கணும் பக்கு இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் டேப்லெட்டு நான் மில்லி வந்து பக்கத்தில் டேப்லெட் கொடுக்க விடத்தில் அது நம்ம வாய்ஃபுலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வச்சு தான் வந்து அவங்க உள்ள சாப்பிடுவாங்க அவங்க ஸோ ஓகே பக்குவுக்கு டேப்லெட்டு கொடுத்தாச்சா ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைலோவுக்கு வந்து கொடுக்குறோம் கைலோ இந்த கக்கேஷியன் ஷப்பாட் கார்ட் நம்ம பார்த்திங்களா அவனை தான் அவனை தேடி போகணும் கைலோ 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 எப்படின்னா கூப்பிட்டா வந்து வரமாட்டான் அவன் நம்ம பெய்யி தூக்கிட்டு வரணும் கைலோவுக்கு షో ఇప్పుడు నమ్మ కైలొకుల డ్యాబ్లెట్ వేసి కొడుతుర్ల కి తురపొడి మి మిల్లి మిల్లి చాట కడ్ వెరీ వెరీ గుడ్ వెరీ గుడ్ ఓకే కైలా కొడతీ సో బక్కు இவங்கெல்லாம் எல்லாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வந்து நம்ம வெளியே வந்து விடணும் டைம் நம்ம உள்ளே அடைச்சி விடக்கூடாது அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ஸோ வந்து நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணி வெளியே கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்க விடணும் அடுத்து பீக்கு இருக்காரு பீகூக்கு வந்து கொடுக்கணும் டேப்லெட்டு இவனோட தான் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் அவ்வளோ சீக்கிரத்தை சாப்பிட மாட்டான் அவன் ஓகே வெரி குட் வெரி குட் ஸோ பீகூக்கு கொடுத்தாச்சு டேப்லெட் நம்ம நல்ல அந்த தொண்டைக்குள்ளே விட்டு கொடுத்தா தான் வந்து சாப்பிடுவாங்க இல்லைனா வந்து துப்பிடுவாங்க வெளியே அவங்க ஸோ நம்ம கரெக்டாக அதை நம்ம பார்த்து நம்ம கொடுக்கணும் பீக்கு காணும் ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து காலையில் அப்படியே ஃப்ரீயாக வார்ம் அப் மாதிரி எல்லோரும் நடந்து கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படியே விட்டுருவோம் நாங்கள் அப்புறமா கொஞ்சம் வாட்ரு அப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அங்கே காலையில் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு அப்படியே கார்டனில் வந்து விட்டுருவோம் ஸோ எல்லோரும் நான் கையில் ஃபைட் ஆகிடுச்சு கையிலோக்கும் பக்குக்கும் ஃபைட்டு ஸோ இதோட இந்த வ்ளாக் நான் முடிக்கிறேன் நான் இந்த வ்ளாக் இதோட முடியுது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்து அல்லது வேக்சினேஷனோ அல்லது நான் டாக்ஸோட இதை பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது இல்லாமல் இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ பார்த்துட்டு உங்களெல்லாம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா ஓகே இதோட நானும் கிளம்புறேன் ஸோ நெக்ஸ்ட்டு விலாக்ல வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சியோ அப்புறமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்